Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. Veranda Race. பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. பெர்லின் வழியாக சென்னை வருவதாக தான் ஏற்பாடு ஆகியிருந்தது. பாபாவினுடைய லீலை பிராங்க்ஃபர்ட் வழியாக சென்னை வருமாறு என்னை பணித்தார். அந்த பிராங்க்ஃபர்ட் எதற்காக என்னை வரச் சொன்னார் என்ற விஷயமும் அங்கு சென்ற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. தொடர்ந்து அவரை வந்து அவர்கிட்ட அவர் கனவுல போயிருக்கார் பாபா. புனிதமான ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று பாபா சூக்ஷ்ம சரீரத்தில் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாபா அவருடைய புருவ மத்தியில் தன்னுடைய கட்டை விரலை வைத்து அழுத்தி இருக்கிறார். அப்பொழுது உலகமே பேரின்பமாக அந்த டாக்டருக்கு தோன்றியது. சாய்பாபா தன்னை கடவுள் என்று எந்த இடத்திலும் எந்த செய்தியிலும் எப்பொழுதுமே குறிப்பிட்டதில்லை. தன்னை பெரிய குருமார் என்றும் அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு மானிட சமுத்திரத்தில் சாதாரண ஒரு புழு என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார். மகர சங்கராந்தி அப்ப என்ன பண்ணா, நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், தீர்த்த எடுத்துட்டு வந்து பாபா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னாராம். என்னுடைய தலையில மட்டும் ஊத்து, உடம்புல ஊத்தாதன்னு சொன்னாராம். அவர் ஊத்தும் போது ஓம் நம சிவாய சம்போ சங்கரான்னு சொல்லும் பொழுது உடல் முழுவதும் தண்ணி ஊத்திட்டாராம். ஐயோ பாபா திட்ட போறாரேன்னு நினைச்சு பார்த்தப்ப. வணக்கம்மா. வணக்கம். பாபாவை பத்தின நிறைய விஷயங்களை சொன்னீங்க, இன்னும் பல அறியப்படாத விஷயங்களை இந்த இதில் நாங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கோம். அம்மா, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், சாய்பாபா நார்த் இந்தியாவில் பிறந்தார், ஆனால் சமீப காலத்தில் தமிழக மக்களினுடைய மனங்களில் நிறைய சாய்பாபா நிரம்பி இருக்கார். என்னன்னாலும் சாய்பாபா கோவில் போகிறோம், சாய்பாபாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க. சாய்பாபாவினுடைய தாக்கம் இங்கே வர்றதுக்கான காரணம் என்னம்மா? ஓம் சாய்ராம். நான் அப்போவே சொன்ன மாதிரி மகான்கள் இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் நிறைந்தவர்கள். நீங்கள் நார்த் இந்தியாவில் பிறந்தவர் சவுத் இந்தியாவில் எப்படி இவ்வளவு தூரம் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க. இதற்கு இன்னொரு பதிலையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் சென்ற வாரம்தான் ஜெர்மனி சென்று திரும்பினேன். அந்த ஜெர்மனிக்கு செல்லும் பொழுது என்னை அறியாமல் எனக்கு அந்த பிராங்க்ஃபர்ட் அந்த இடத்திற்கு செல்வதற்கு பயணத்திற்கு ஏற்பாடே ஆகவில்லை. பெர்லின் வழியாக சென்னை வருவதாக தான் ஏற்பாடு ஆகியிருந்தது. ஆனால் பாபாவினுடைய லீலை பிராங்க்ஃபர்ட் வழியாக சென்னை வருமாறு என்னை பணித்தார். அந்த பிராங்க்ஃபர்ட் எதற்காக என்னை வரச் சொன்னார் என்ற விஷயமும் அங்கு சென்ற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. அங்கு ஒரு ஸ்ரீலங்கன் இலங்கை ஒரு பாபாவினுடைய பக்தை மூலமாக ஒரு பாபாவினுடைய பக்தருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தோம். அவர், நீங்கள் சொன்னால் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள், அவர் ஒரு ஜெர்மானியர், பிறப்பால் அடிப்படையில் ஒரு ஜெர்மானியர், கிறித்தவ மதத்தைச் சேர்ந்தவர். அவருக்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தமே இல்லை. உலக வரைபடத்தில் இந்தியா எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு பெரிய மருத்துவர். அவருக்கு ஒரு 30, இது இந்த கதை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலம் முன்னிய கதை இது. இப்போ இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் இந்த ஐபிசி பக்தி சேனல் மூலமாக இந்த அற்புதத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அவர் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னால் பாபா அவருடைய கனவில் வந்து மிக அதிகமாக அவரோடு பேச முற்பட்டு அவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக யூடியூப் சேனல், கூகுள் எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து கடைசியில் இந்த உருவம் ஷிர்டி சாய்பாபாவுடைய உருவம் என்று தெரிந்து கொண்டு அதற்காகவே அவரை காண்பதற்காக இந்தியாவிற்கு வந்தார். வந்து தவறுதலாக முதலில் பெங்களூருக்கு வந்து பிறகு நேர ஷிர்டிக்கு சென்று பாபாவை சென்று அவர் தரிசித்து விட்டு நேராக அங்கே போனார் ஜெர்மனிக்கு. போன உடனே, இன்னும் உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் உன்னுடைய திருவுருவத்தை மட்டும்தான் தரிசித்தேன், நீ யார்? நான் அடிப்படையில் ஒரு கிறித்தவ மதத்தை சேர்ந்தவன், ஜெர்மானிய நாட்டைச் சேர்ந்தவன், ஏன் என்னிடம் வந்து இவ்வளவு லீலைகளை செய்கிறாய்? இந்த நான் என்னிடம் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? நீ யார் என்பது எனக்கு புரியவை என்று சொல்லி அழுதிருக்கிறார். ஏன்னா தொடர்ந்து அவரை வந்து அவர்கிட்ட அவர் கனவுல போயிருக்கார் பாபா. அப்போ ஒரு கிறிஸ்மஸ் தினத்தன்று, புனிதமான ஒரு கிறிஸ்மஸ் தினத்தன்று பாபாவை உட்கார வைத்து அவர் பக்கத்தில் இவர் அமர்ந்து கொண்டு பாபா சூக்ஷ்ம சரீரத்தில் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். பாபா அவருடைய புருவ மத்தியில் தன்னுடைய கட்டை விரலை வைத்து அழுத்தி இருக்கிறார். அப்பொழுது உலகமே பேரின்பமாக அந்த டாக்டருக்கு தோன்றியது. தான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவருக்கு விடை தெரிந்துவிட்டது. உடனே, பாபா நீதான் இனிமேல் எனக்கு சர்வமும் என்று சொல்லி உருவ வழிபாட்டில் நம்பிக்கையே இல்லாதவர் அவருடைய இல்லத்திற்கு சென்று அத்தனை பாபாவுடைய திருவுருவத்தையும் வாங்கி வைத்து கொண்டு ஒரு தவ யோகியாக ஒரு யோக வாழ்க்கையை அந்த ஜெர்மானிய டாக்டர் இன்றவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவமும் எனக்கு கிடைத்தது. இப்படியாக நாடு
நம்ம தேசம் எல்லைகளை எல்லாவற்றையும் கடந்து உலகம் முழுவதும் பாபா வந்து சென்று வந்திருக்கிறார். அதற்கு வந்து ஒரு சாட்சி, அவரே தன்னுடைய வாயால் குறிப்பிட்ட ஒரு செய்தி, என்னுடைய ஆள், அதாவது அவர் பாபா அவருடைய வாயால் சொன்ன செய்தி, என்னுடைய ஆள் ஏழு சமுத்திரங்களை தாண்டி எத்தனை தூரத்தில் இருந்தாலும் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல அவனை இழுத்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை வந்து அந்த ஜெர்மானி டாக்டர்கிட்ட நான் சொன்ன உடனே, என்ன ஆச்சரியம், பாபாவனுடைய உருவப்படத்திலிருந்து கையை வைத்து ஒரு பொருளை எடுத்து எனக்கு பரிசாக அளித்தார். அது என்ன பரிசு என்று பார்க்கும் பொழுது ஒரு பொம்மை சிட்டுக்குருவி. மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். அந்த சிட்டுக்குருவியை பத்திரமாக நான் இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் பாபாவினுடைய லீலை. வட இந்தியர் தென்னிந்தியர் என்ற பாகுபாடை கலந்து உலகத்தவர் பாபா என்ற ஒரு எண்ணத்தை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு. ஆக இங்கே தமிழ்நாட்டிற்கு எப்படி வந்தார் என்று கேட்ட நீங்கள் செய்தி மிக நல்ல கேள்வி. நம்முடைய பூஜ்யஸ்ரீ நரசிம்மசுவாமி என்பவர், அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பாபாவினுடைய பக்தர். முதலில் அவர் ரமண மகரிஷியை பார்ப்பதற்காக திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தார். அப்பொழுது ரமண மகரிஷியனுடைய குரு சரித்திரத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போது ரமண மகரிஷி என்ன சொன்னாராம் பூஜ்யஸ்ரீ நரசிம்மசுவாமி அவர்களிடம், உன்னுடைய குரு ஷிரடி சாய்பாபா, அவரை போய் பார், உனக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு உத்வேகம், உயர்வு கிடைக்கும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ரமண மகரிஷி அனுப்பி வைத்திருக்கிறார். பூஜ்யஸ்ரீ நரசிம்ம சுவாமியும் ஓடி வந்து பாபா யார் என்று தெரிந்து கொண்டு முழுமையாக அவரை பற்றி சாய் சச்சரித்திரத்தை முழுமையாக எழுதி தமிழகம் முழுவதும் பாபாவினுடைய கொள்கைகளை, பாபாவை பற்றிய பரப்புரை செய்து அதற்கு பல்வேறு சோதனைகள் அவருக்கு வந்தது. அவரை வந்து ஒரு இஸ்லாமிய இறை நேசர் பாபா என்று சொல்லி, அவருக்கு எப்படி நீ வந்து ஒரு அந்தன குடும்பத்தை சார்ந்தவர் ஆலயம் கட்டுவீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய சோதனைகள் வந்தது. அந்த சோதனையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் இங்கு மயிலாப்பூரில் நாம் வணங்கும் சாய்பாபா கோவிலை தரிசித்தால் அது ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியினுடைய அரும்பாடுபட்ட முயற்சியினுடைய விளைவே அந்த சாய்பாபாவினுடைய மந்திர் மயிலாப்பூரில் நாம் தரிசிக்கலாம். ஆக தமிழகம் முழுவதும் பாபாவை கொண்டு சென்றவர். எப்படி ஸ்ரீ தாஸ்கோன மகாராஜ் மகாராஷ்டிர தேசம் முழுவதும் பாபாவை கொண்டு சென்று எங்கு உபன்யாசம் செய்தாலும் பாபாவுடைய படத்தை வச்சு உபன்யாசம் பண்ணி கதா காலட்சேபம் படித்து முடித்த உடனே இவர் தான் ஷிரடி சாய்பாபா, இவர் ஷிரடியில் இருக்கிறார், பெரிய யோகீஸ்வரர், இவரை போய் எல்லாரும் தரிசியுங்கள்னு சொல்லுவாராம். அது மாதிரி நம்ம பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியும் தமிழ்நாடு முழுவதும் பாபாவை கொண்டு சென்று சேர்த்தவர். அந்த பெருமை அவரையே சேரும். அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் அவர் இழந்து விட்டார். வாழ்க்கையினுடைய மரணத்தினுடைய விளிம்புக்கே அவர் சென்று விட்டார். அந்த நேரத்தில் பாபா அவரை கை கொடுத்து, நீ உனக்கு இன்னும் இருக்கிறது, நிறைய வாழ்க்கை இருக்கிறது, நீ உன்னை நான் சாக விடமாட்டேன் என்று சொல்லி பாபா அவரை தடுத்தாட்கொண்டு அவரை வந்து தன்னுடன் இணைத்து கொண்டு அவரை தன்னுடைய ஒரு பக்தனாக அவர் மாற்றினார். இதுதான் தமிழகத்தில் நிகழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதம். இது போன்று தொடர்ந்து முதலில் நாகசாயி என்று கோவையில் ஒரு சாய்பாபா ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு, பிறகு நம்முடைய ஷிரடி சாய்நாதருடைய ஆலயம் மயிலாப்பூரில் துவங்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு ஆலயங்கள் இன்றைக்கு ஒரு தெருவுக்கு தெரு, தெருப்பிள்ளையார் முக்குப்பிள்ளையார் என்று சொல்லுவோமே அதுபோல் தெருவுக்கு தெரு பாபாவினுடைய ஆலயங்கள், பாபாவினுடைய திருவுருவ சிலாரூபங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவார பூஜை நடத்தப்பட்டு எல்லோரும் சென்று எல்லா மதங்களும் இனத்தவர்களும் இணைந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானம் செய்து அன்னதானம் சாப்பிட்டு வருகிறார்கள். இதுதான் தமிழகத்தில் பாபா இன்றளவும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள். ஓம் சாய்ராம். மனிதர்களுக்கு வந்து நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, மனிதர்களை நல்வழிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, அதற்கான மனிதர்கள் எங்கு பிறந்தாலும் நம்மளை சரியாக வந்து சேர்ந்து அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு சாய்பாபாவினுடைய தமிழக வருகை அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு சாட்சியாக இருக்குது. எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கடினங்கள் வந்த போதும் அந்த கடினத்தெல்லாம் கண்டு கலங்கிடாதீங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து சாய்பாபா எல்லா நேரங்களிலும் தருவார் அப்படிங்கிறத எங்களுடைய நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா கொடுத்துருக்கீங்க. அம்மா, இப்ப பாபாவினுடைய எல்லா கோவில்கள்லையுமே வந்து நந்தீஸ்வரருடைய சிலை இருக்கு. பொதுவாகவே நந்தீஸ்வரர் சிலை வந்து சிவபெருமானுடைய கோவில்கள் எல்லாம் வந்து நம்ம இருக்கிறத பார்த்துருக்கோம். அப்ப சாய்பாபாவினுடைய கோயில்ல நந்தீஸ்வரர் சிலை இருக்கிறதுனால சாய்பாபாவுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன சம்மதம் அம்மா? ஓம் சாய்ராம். ஓம் நமசிவே. சாய்பாபா தன்னை கடவுள் என்று எந்த இடத்திலும் எந்த செய்தியிலும் எப்பொழுதுமே குறிப்பிட்டதில்லை. தன்னை பெரிய குருமார் என்றும் அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. சாதாரண ஒரு மானிட சமுத்திரத்தில் சாதாரண ஒரு புழு என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார். நான் ஒரு பக்கிரி என்றே தம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்.
ஆனால் பாபாவினுடைய பக்தர்கள் நிறைய பேர் மகாராஷ்டிர தேசத்தில் அவர் உயிருடன் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பக்தர் ஒருவர், மிகச்சிறந்த சிவபக்தர் அவர், மேகா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சிவபக்தர், அவர் பாபாவை பார்க்க வரார். பாபாவை பார்க்க வரத்துக்கு முன்னாடி அவருடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன கேள்விகள்னா, இவர் வந்து ஒரு இஸ்லாமிய பக்கரின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் ஒரு சிவபக்தர், இவர்கிட்டேருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் மனசை வந்து குடையுது. அதோடு என்ன பண்ணுறார், பாபாவை பார்க்க வரார். வந்த உடனேயே பாபா அங்கே காய்ந்த ரொட்டி துண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கார். உட்காந்து அவரோட பக்கத்தில் உட்காந்து நாய்களும் சாப்பிடுது. அதை பார்க்குறார், இவர்கிட்ட எனக்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தோடு நான் வந்து ஈஸ்வரனை, சிவனை, சர்வேஸ்வரனை வழிபடக்கூடியவன் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறார். வாயில் சொல்லலை. நினச்ச உடனேயே பாபா அங்கேருந்து சொன்னாரா, நீ வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தோடு இருக்கிறவன், என்கிட்ட உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நான் ஒரு சாதாரண பக்கிரி, போ வெளியில் போயிடு, இறங்கு இறங்கு அப்படின்னாராம். அவருடைய மனதில் உள்ளத்தில் இவர் சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, மக்களுடைய மனங்களை படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம். பாபா என்னை மன்னிச்சிருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பாபாவை சந்தேகப்பட்டு போய் பிறகு பாபாவுடைய பரம பக்தர்களாக மாறியிருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர், மேகாவும் நேராக போய் பாபான்னு சொல்லி பாபாவை அதுக்கப்புறம் சிவனாவே அவர் காட்சி கொடுத்தார். பாபா அவருக்கு சிவனாவே பாபாவை பார்த்தார். பாபாவை சர்வேஸ்வரனுடைய உருவத்தில் மேகாவுக்கு காட்சி கொடுத்தார். மகர சங்கராந்தி அப்போ என்ன பண்ணால், நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அதாவது பொங்கல் அப்போ சங்கராந்தி தினம் சொல்லிட்டு. அந்த மகர சங்கராந்தி தினப்போ எவ்வளோ தூரம் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பாபா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணுன்னாராம். சரி, என்னுடைய தலையில் மட்டும் ஊற்று, உடம்புல ஊற்றாதன்னு சொன்னாராம். அவர் ஊற்றும்போது ஓம் நமசிவாய சம்போ சங்கரான்னு சொல்லும்பொழுது உடல் முழுவதும் தண்ணி ஊற்றிட்டாராம். ஐயோ பாபா திட்ட போகிறாரேன்னு நினச்சி பார்த்தப்ப உடம்புல ஒரு துளி தண்ணி கூட நிற்கலையாம். அப்போ அவர் இறந்த பொழுது கூட, அந்த மேகா இறந்த பாபா என்ன சொன்னாரோ, இவன் என்னுடைய உண்மையான பக்தன், இவனுக்கு மறுபிறவி கிடையாது என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக பாபாவை ஈஸ்வரனாக நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள். ஏன் நந்தீஸ்வரர் என்று சொல்லும் பொழுது, நந்தீஸ்வரருடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் ஈஸ்வரனை வணங்க முடியாது. எவ்வாறு, நம்ம ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ராமச்சந்திர பிரபுவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அது மாதிரி பாபாவை வந்து சர்வேஸ்வரனாகவே எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதனால் பாபாவுக்கு முன்னால் நந்தீஸ்வரனை வைக்கும் பொழுது பாபாவை ஈஸ்வரனுடைய சொரூபத்தில் நாம் பார்க்கிறோம். எந்தெந்த உருவத்தில் நாம் அவரை பார்க்கிறோமோ அந்தந்த உருவத்தில் நம்மை ஆட்கொண்டு நம்மை அனுகிரகம் செய்து நமக்கு தேவையானவற்றை அவர் நிறைவேற்றுகிறார். இதுதான் பாபாவனுடைய அற்புத சக்தி. ஓம் சாய்ராம். மிகச்சிறப்பான ஒரு பதில்மா. இவ்வளவு நாள் வந்து சாய்பாபாவினுடைய கோயிலுக்கு போகும்போது எதுக்கு இந்த நந்தீஸ்வரர் சிலை இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ எங்களுடைய கேள்விக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்குமா? இதில் இன்னொரு பதிலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சாய்பாபாவை நம்ம என்ன சொல்கிறோம், சாய்ராம் என்று சொல்கிறோம். ஏன் சாய் ராம் என்று சொல்கிறோம்? சாய்பாபா ராமருடைய அவதாரமும் கூட. நீங்கள் ஈஸ்வரனை பற்றி கேட்டீர்கள், நாம் சாயி என்று சொல்லவில்லை, சாய் ராம் என்று சொல்கிறோம். ராமருடைய அவதாரமும் சாய்பாபா என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. பாண்டுரங்கனாகவே நிறைய பேருக்கு காட்சி அளித்திருக்கிறார். ஆக சகல தெய்வங்களுடைய அம்சமாக நீ எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடு. எல்லா தெய்வத்திடமும், எல்லா குருமார்களிடமும் நான் இருக்கிறேன். எல்லோரும் ஒன்றுதான். எந்த தெய்வத்திடம் குருமாரிடம் வித்தியாசம் பார்க்காதே. என்னை வணங்குவதால் இன்னொருவரை தூற்றாதே, இன்னொருவரை வணங்குவதால் நீ என்னையும் தூற்ற வேண்டாம். இதுதான் பாபாவினுடைய அற்புத தத்துவம். சாய்பாபாவினுடைய கோவிலுக்கு போனோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையுமே நம்ம சாய்பாபா கிட்ட கொட்டிட்டு வருவோம். ஆனால் சாய்பாபாவுடைய கோவிலில் வந்து பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனை பெட்டி இருக்கும். அதில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நம்ம எழுதி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டில் எதுமா சக்தி வாய்ந்தது? நேரடியாக போய் சாய்பாபா கிட்ட சொல்கிறதா, இல்லை அந்த பிரார்த்தனை பெட்டியில் எழுதி போடுறதா? பாபாவினுடைய பக்தர்கள் தன்னுடைய கோரிக்கையை மனதால் நினைக்கும் பொழுதே அவர் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். நினைக்கவே வேண்டாம், தன்னுடைய பக்தனுக்கு எப்போது என்ன தேவை என்பதை அவரே உணர்ந்து, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து உதவி செய்வதை போன்று ஓடி வந்து நமக்கு சேவை செய்கிறார். நாம் பாபாவினுடைய பக்தர் என்று சொல்வதை விட பாபா நம்மை பக்தையாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் சாலச்சிறந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பாபாவினுடன் கோரிக்கையை நேரடியாக வைத்தாலும் ஒரு கடிதத்தின் மூலம் எழுதி வைக்கும் பொழுது என்னென்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த கடிதத்தை பாபா படிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை.
எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கை ஒன்று தான். அந்த பொறுமை, நம்பிக்கை, அந்த இரண்டு தட்சணையை தான் பாபா வந்து கேட்குறார். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் எல்லா ஆலயங்களும், எல்லா தெய்வங்களும், எல்லா குல தெய்வங்களும் எல்லாமே இயங்குகின்றது. இந்த உலகமே நம்பிக்கையுடைய அடிப்படையில் தான் இயங்குது. ஆக பாபா நம்முடைய கோரிக்கையை இந்த கடிதத்தின் மூலம் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவர் பூர்த்தி செய்கிறார். இதுதான் பாபாவினுடைய உண்மையான பக்தர்கள் பாபாவுக்கு செய்யறது. பாபா எந்த விதமான ஒரு இதுவும் எனக்கு வந்து என்னுடைய கோரிக்கை நிறைவேறினாலும் எனக்கு இதை செய் அதை செய் என்று எதையுமே வேண்டிக் கொள்ள சொல்லவில்லை. ஒரு நன்றியை சொல்வோம்னா நிறைய பேர் அது கூட சொல்கிறது இல்லை, அதுதான் கஷ்டமாக இருக்குது. பாபாவினிடம் நிறைய பிரார்த்தனை வைக்கிறார்கள், பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது, கோரிக்கை நிறைவேறிவிட்டது, திரும்ப அந்த தெய்வத்திற்கு ஒரு நன்றியை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்பதை கூட பலர் மறந்து விடுகிறார்கள். அதை நிச்சயமாக செலுத்த வேண்டும், அது நம்முடைய கடமையாகும். சாய்பாபாவை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்ட உடனே புல்லரிக்கிற மாதிரியான பல செய்திகளை அம்மா நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் பல செய்திகளையும் தகவல்களையும் தருவதற்கு அம்மா தயாராக இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவரும் இது போன்ற செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள ஐபிசி பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழும் தெய்வம், கலியுக தெய்வம், பாபாவை பற்றிய இன்னும் பல்வேறு தகவல்கள் நாம் இந்த ஐபிசி பக்தி சேனல் மூலமாக பகிர்ந்து கொள்ள வைக்கிறோம். உங்கள் அனைவரையும் எங்களுடைய பயணத்தில் இணைந்து கொள்ள அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை, 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள், அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் தி அகாடமிக் இயர். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் பெராண்டா ரேஸ். பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.